அண்ணே வணக்கம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சேவைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணே என்னோட சேவை சொல்லணும்னா, இப்போ நான் வாத்தியார் தான் படிச்சிருக்கேன். நான் என்னோட படிப்பு வந்து எம்ஏ பிஇட் முடிச்சிருக்கேன். ஆனால் படித்தாலும் இதுக்கு முன்னாடி நான் திருப்பூரில் இருந்து சூப்பர்வைசராக இருந்த ஒரு கம்பெனியில் இருந்தேன். ஆனால் பட்டு அப்பா இறந்த உடனே இப்போ அம்மா வரால இருக்கவும் நான் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு விவசாயத்தில் வர காய்கறியை ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா எங்கேயும் போக வர்றதுக்கு நான் ஆட்டோவை இறக்கியிருக்கேன். இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து கிடையாது, அதனால் இந்த ஆட்டோவில் வந்து ஓரளவுக்கு நான் கொண்டு போய் கம்பியில் சேர்ப்பேன். 10 கிலோமீட்டர் எங்கே போனாலும் சரி மக்களுக்கு நான் ஏற்றிட்டு போய் வரைக்கி விடுறேன். என்னோட ஏன் வாத்தியார் ஓட்டி எதுக்கு இந்த தொழிலுக்கு வந்தேன்னா, அப்பா வர்றாரு அம்மா மட்டும்தான், சொந்த கிணறு இருக்கு, கால் இருக்கு, அம்மானால முடியாது, அம்மாவுக்கு துணையாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என் கூட பண்ணுங்க வந்து மொத்தம் 3 பசங்க தான், 2 வெளியே சம்பாதிக்கிறாங்க. நான் ஒரு ஆள் மட்டும்தான் கிராமத்துலேருந்து எங்கள் அம்மாவோட இருக்கேன். நான் இருந்து இந்த விவசாயத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மாவோட துணையாக நான் இருக்கேன். இந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டு நான் இருக்கேன். ஆனால் பட்டு பிள்ளைக்கு சந்தேகம் எதுவும் பிள்ளைகளுக்கு டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சந்தேகம் கேட்பாங்க, நான் சொல்லி கொடுப்பேன். மற்ற நேரத்தில் வந்து நான் ஆட்டோ எடுத்து எங்கேயா போய்க்கிருப்பேன். அதே மாதிரி இந்த முடியாதவங்களுக்கு வந்து வேற என்னென்ன சேவைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போக்குவரத்து முடியாதவங்க, நான் நைட் 1 மணி 2 மணி ஆனாலும் அதை நான் போய் என்னோட தூக்கத்து கூட நான் பெருசாக நினைச்சது கிடையாது. நான் மக்களுக்கு ஒரு அர்ஜென்ட் முடியாம தானே நம்ம வீட்டுக்கு வராங்க, அந்த நம்பிக்கையில கொண்டு போய் நான் கம்மதி கேட்பேன். ஆனால் இருக்கிறத நான் வாங்கிக்குவேன், அதிகபட்சமா நான் காசு கேட்கவும் மாட்டேன். ஏதோ இருக்கிறத கொடுக்குறத வாங்கிட்டு மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏதாவது இந்த பொருள்கள் வாங்கிட்டு வர்றது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நீங்க சேவை பண்ணுறீங்க? ஏதோ பொருள் வாங்கிட்டோம்னா அவங்க எனக்கு போன் கான்டெக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த அர்ஜென்ட்டாக இருக்கு போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அவங்க பாஞ்சுவாங்க. நான் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே அவங்க பதிலுக்கு காசை கையில் கொடுப்பாங்க, எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி எனக்கு கையில் காசு கொடுப்பாங்க. ஜெராக்ஸ் மற்ற எந்த விஷயம் இருந்தாலும் எனக்கு போன் அடிப்பாங்க. ஏதோ ஒரு பொருள் ஒரு சாமி ஒரு திருஷ்டியாக இருந்தாலும் ஒரு மாலை வாங்கிட்டு வரணும், இங்கே மாலை கிடையாது, போனால் 10 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும், அப்படி இருக்கும்போது எனக்கு போன் அடிப்பாங்க. இப்போ கை காசை போட்டு ஒரு மாலை வாங்கிட்டு வந்து கொடுப்போம், அதை கொண்டு போய் போயிடுவாங்க. எந்த அர்ஜென்ட் இருந்தாலும் எனக்கு போன் அடிப்பாங்க, போன் அடித்த உடனே எதை வேணாலும் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் ராம்பர். எந்த ஊர் நீங்கள்? நான் புரசலூர். இந்த ஊருக்கு பஸ் வசதி இருக்கா? இந்த ஊருக்கு பஸ் வசதி கிடையாது. ஆனால் ஆட்டோ தான் உங்களுக்கு? ஆட்டோ தான், ஆட்டோ திட்ட நான் 4.5 வருஷத்தை நான் ஓடிக்கிருக்கேன். வயசு என்ன? வயசு எனக்கு 32. காலேஜ் வந்து தேவங்கர் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன், அருப்புக்கோட்டை. என்ன வந்து மதுரை ராமராஜ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். பிஎட் வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் தரிகாரகோணம் ரூபன் காலேஜ் அங்கே படித்தேன். கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குதான் செய்யுது, ஆனால் இருந்தாலும் வந்து அம்மா இடையாளாக இருக்கும். நான் பட்டு நான் வீட்டிலேருந்து விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இந்த ஆட்டோ ஓட்டினாலே கொஞ்சம் நான் பெருமாதான் படுறேன். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூலில் பார்த்தா நல்லாண்டு லோக்கல் ஸ்கூலில் இருந்தாலும் 7-8 ரூபா தான் கொடுக்காங்க. இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் பட்டு நான் அம்மா ஒரு ஆளாக இருக்கும் விவசாயத்தை பார்த்துட்டு இந்த ஆட்டோ ஓடிக்கிட்டு இந்த மக்களுக்கு இந்த ஆட்டோ இறக்குனா நம்ம சேவையாக இருக்கும். போக்குவரத்து இல்லாதனாலே இந்த ஆட்டோ இறக்குறோம், போதுமான வருமானம் எனக்கு இதில் வரதுனால இந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு நான் இருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே. சரி, தேங்க்யூண்ணே.